இந்த வீடியோல நம்ம ரெண்டே டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதுல முதல் டாபிக், இந்த வாரத்துல பல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இந்த வாரம் ஹார்ட் அட்டாக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட் கடந்த ஒரு ரெண்டு வாரமாவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலி ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஃப்ரைடேல மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ் மூமெண்ட்ல க்ளோஸ் ஆச்சு. அதர் தன் தட் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இந்த வாரம் தான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் இன்னும் ஃபர்தர் பாசிட்டிவா போறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல டோட்டலி அப்படியே நெகட்டிவ் டர்ன் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ரெண்டாவது டாபிக், மணப்புரமோட ஸ்டாக் இன்னொரு பக்கம் அதன் காரணமாக நிஃப்டி 50ல 1% கிராஷ் நடந்தது. இதெல்லாம் தான் நெகட்டிவ். ஆனா போன வாரம் ஃப்ரைடேவே இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன நடந்தது, யூஎஸ் மார்க்கெட் க்ளோசிங் மிக பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அரௌண்ட் 564 பாயிண்ட்ஸ் அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ எவ்ரி டைம் உங்களுக்கு தெரியும் யூஎஸ் மார்க்கெட்ல ஃப்ரைடே அன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்லயும் கேப் அப் ஓபனிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னைக்கு த ஓபனிங் மேபி பாசிட்டிவ் சைட்ல ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரத்தோட மெயினா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ல தான் மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறத டிசைட் பண்ண போடும். அதுல இருக்கிற மொத கட்டுப்படுத்துறதுல கட்டுப்படுத்த முடியும். இன்ஃபிளேஷன் மோசமாக வந்துவிட்டால் இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கலாம். ஆர் பெட்டரா வந்துருச்சு அப்படின்னா இதுவே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்லயும் ரொம்ப நிதானமா தான் முடிவெடுப்பார் போவல் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆயிரும். சோ யூஎஸ்ஓட இன்ஃபிளேஷன் டேட்டா 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சைனாவோட இன்ஃபிளேஷன் டேட்டா 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆப்வியஸ்லி சைனாவோட இன்ஃபிளேஷன் டேட்டா குளோபல் மார்க்கெட்டை எந்த விதமாகவும் பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா பெரிய அளவுக்கு அவங்களோட டேட்டாஸ் மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கறதுனாலதான் ஸ்டில் அவங்க வந்து இன்ஃபிளேஷன் ரொம்ப கட்டுப்படுத்திட்ட மாதிரி தான் அவங்களோட டேட்டா எல்லாம் சொல்லுது. பட் திடீர்னு இஃப் தேர் இஸ் எ பிக் டர்ன் அரௌண்ட் ஆஃப் ஈவென்ட்ஸ், இன்ஃபிளேஷன் மறுபடியும் ஏறிடுச்சு ஆர் ரொம்பவும் டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்ததுன்னா அதுவும் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பெரிய அளவுக்கு கன்சிஸ்டன்டா வந்தது ஆர் சின்ன ஒரு டிக்ளைன் சின்ன ஒரு அப்பர் மூவ் தான் ஆயிருக்கு அப்படின்னா அதனால எந்தவித இம்பாக்டும் வேர்ல்டு மார்க்கெட்ல நடக்காது. மூணாவது முக்கியமான ஈவெண்ட் 12th அன்னைக்கு நடக்க போறது. இதுவும் இன்ஃபிளேஷன் ரிலேட்டட் தான், ஆனா நம்ம கண்ட்ரி இந்தியாவோட ரிலேட்டட். சோ இதுக்கான டேட்டா இந்த ஃப்ரைடே அன்னைக்கு வரப்போகுது. இதுவும் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். இந்த வாரம் மார்க்கெட்டோட க்ளோசிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஆர் அடுத்த வாரத்துக்கான ஸ்டார்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன் இந்த மாசத்து டேட்டா ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சி லாஸ்ட் குவார்டர்ல அதாவது ஜான் ஃபெப் அண்ட் மார்ச்ல இந்தியாவோட இன்ஃபிளேஷன் டேட்டாவை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 6% பிலோ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் 6% பிலோ வரல. ஆவரேஜ் இந்த 3 மந்த்ஸோட ஆவரேஜ் 6% அபவ் தான் வந்தது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த பல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் மீட்டிங்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் டைம் மட்டும்தான் 0% ஆர் நோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அந்த சமயத்துல கமெண்ட்ரி வந்தது அந்த அளவுக்கு ஒன்றும் பாசிட்டிவா வரல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தடவை நாங்க 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிருக்கோம், பட் அடுத்த தடவையும் நாங்க இதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த தடவை மறுபடியும் நாங்க ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் டைமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஏன் ஜீரோ பண்ணிருந்தாங்க, அந்த பேங்கோட இஷ்யூஸ் யூஎஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருந்ததன் காரணமாக அதை ஒரு சின்னதா சப்சிடைஸ் பண்றதுக்கும் மார்க்கெட்டை கொஞ்சம் கம் டவுன் பண்றதுக்கும் தான் 0% பண்ணிருந்தாங்க. பட்
அதர் தன் தட் இந்த தடவையும் அதே மாதிரி டிசிஷன் தான் இருக்குமா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான சைட்ல போய் நின்று, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இன்னும் ஃபர்தர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் பண்ணிட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணினாங்க, மறுபடியும் 0.5% 0.25% ஏத்துனாங்க அப்படின்னா, தென் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்பவும் பேட் நியூஸ் தான். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலே அது ஷேர் மார்க்கெட்டுக்கு நோ கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரியே தான் ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிரும். அதன் காரணமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். சோ அதனால இந்த தடவை இன்ஃபிளேஷன் டேட்டா லாஸ்ட் டைம் ஈக்குவல் ஆவோ இல்ல ஃபோர்காஸ்ட் ஆன இந்த 5.5% வந்தா மட்டும்தான் எஸ்கேப் தவிர, இந்த தடவை இன்ஃபிளேஷன் மேல வந்துருச்சு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆன பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு சரிய வைக்க கூடும். முக்கியமான விஷயம், இன்ஃபிளேஷன் 5.5% கீழே வரணும் அண்ட் அடுத்த 3 மாசத்துல ஆவரேஜ் 5.5% கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். 5.5 தான் த்ரெஷோல்ட் பாயிண்ட், அதுக்கு மேல போனா பிரச்சனை, அதுக்கு கீழே போனா பெட்டர். மூணாவது விஷயம், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக், அதுவும் 11th வரப்போகுது. இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கான டிசிஷன் வரப்போகுது. பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெனி இந்தியன் பிசினஸ் ஆர் பேஸ்ட் இன் இங்கிலாந்து அண்ட் யூரோப் த்ரூ அவுட். ஸோ அதனால அந்த இடத்துல டிபெண்டா இருக்கிறதுன் காரணமாக அங்கத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அங்கத்த பிசினஸ் பாதிக்கக்கூடும். ஸோ அதன் காரணமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன போர்காஸ்டோ அதை விட ஓவரா ஏறிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா, அதுவும் ஒரு மார்க்கெட்ல நெகட்டிவ் இம்பாக்ட் தரலாம். அண்ட் ஃபைனலி இந்த வாரத்தோட இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ். இதுல இந்தியாவோடதோ இல்ல யுஎஸ்ஓடதோ ஏதோ ஒன்னு நெகட்டிவா நடந்தா கூட மார்க்கெட்ல அது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ரெண்டுமே பாசிட்டிவா முடிந்தால் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. திஸ் வில் பி எ வெரி குட் வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வில் பி வெரி குட் வீக். ஓகே, அடுத்து மணப்புரம் கிராஷ் ஆகி நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. கடந்த 5 நாள்ல மட்டுமே அரௌண்ட் 17% டிக்ளைன் நடந்திருக்கு. அண்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மணப்புரம்ல இந்த இடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ப்ராப்ளம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்ச கிளைமுக்கு எகெயின்ஸ்டா மணப்புரம் பினான்ஸும் ரிப்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்பெனியை டிஃபெண்ட் பண்ணி. பட் இருந்தாலும் இடி கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் எவிடன்ஸா தான் தெரியுது. சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியம். ஒரு சின்ன கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால பாத்துருக்க முடியும். அதே மாதிரி பெரிய கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சரியில்லாம போயிட்டாலும் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஆர் அந்த கம்பெனி தோத்து போறதுக்குமான சான்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரிதான், சோ ஒரு கம்பெனி மேல போறதுக்கும் கீழே போறதுக்கும் ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ், டெப்ட், அவங்க எந்த செக்டர்ல இன்வால்வ்டா இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். சோ ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜ்மெண்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சிக்கி இருக்காங்க அப்படின்னா, தென் அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தான் பாக்கணும். சோ மணப்புரம் பினான்ஸ்ல என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கறத நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிடுறேன். சோ லாஸ்ட் தேர்ஸ்டே என்னாச்சு அப்படின்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரௌண்ட் மணப்புரமோட 143 crores அசெட்ட அவங்க லாக்டவுன் பண்ணிட்டாங்க. சோ அந்த 143 crores அசெட் அப்படிங்கறது பண வகையில 143 crore அசெட். அதையே நம்ம ஷேரா மார்க்கெட் வேல்யூவேஷன் படி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அரௌண்ட் பல கோடி ஷேர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, விச் வேல்யூஸ் ஃபார் அரௌண்ட் 2000 crores மேல வேல்யூவேஷன் கொண்டது. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மணப்புரம் பினான்ஸ் மேல மணி லாண்டரிங்கான அலிகேஷன் இருந்திருக்கு. அதே மாதிரி இல்லீகல் கலெக்ஷன் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து பப்ளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த இல்லீகல் கலெக்ஷன் டெபாசிட்ஸ் அவங்க பண்ணது வந்து ஆர்பிஐக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, நீங்க என்னெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணீங்களோ அந்த பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு மணப்புரம் பினான்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பணத்தையுமே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட இன்வெஸ்டிகேஷன் படி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாதிரி தேர் இஸ் நோ ப்ரூஃப் ஆஃப் ரீபேமெண்ட் ஆர் நோ கேவைசி ஆஃப் த டெபாசிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. சோ அவங்க எந்த விதமான பணத்தையும் இன்னும் ரீஃபண்ட் பண்ணல அப்படிங்கறது அவங்க சைட் ஆஃப் கிளைமா இருக்கு. அண்ட் ஆல்சோ மணப்புரம் பினான்ஸோட ப்ரொமோட்டர் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ஸ்பௌஸ் பேர்ல, சில்ட்ரன் பேர்ல ஸ்டாக்ஸ் ஆவோ இல்ல வேற கம்பெனி ஸ்டாக்ஸ் ஆவோ இல்ல அவங்களோட ஓன் கம்பெனி ஸ்டாக்ஸ் ஆவோ வாங்கி வச்சிருக்கிறதாவும் வந்துருச்சு. சோ இதெல்லாம் தான் நடந்தது. சோ இதுக்கெல்லாம் வந்து மணப்புரம் சைட்ல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்காங்க, இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்டே மணப்புரம் பினான்ஸோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வேணும்னே செய்யப்பட்டது, வேணும்னே ஜோடிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், இதுல வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது. சோ இப்போ நம்ம மேட்டரை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப வந்து நம்ம மணப்புரம் பினான்ஸ்ல இப்ப நடந்த கிராஷ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நம்ம போய் என்டர் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி நான் என்ன சொல்லுவேன், நீங்க கடந்த 5 இயர்ஸ்க்கான டேட்டா எடுத்து பாருங்க, கடந்த 2-3 இயர்ஸ்க்கான டேட்டாவே நீங்க
கூட நீங்க எடுத்து பாருங்க. மணப்புரம் பைனான்ஸ் நெகட்டிவ்லயே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்த டேட்டாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. அவங்களோட ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பார்த்தாலே ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னொன்னு, என்னைக்குமே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்டிகேஷன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற பேர்லாம் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டாக்ல ஒரு ஷியூரிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்காது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கலி அன்சர்டனிட்டி. பேசிக்கலி இப்ப எப்படி அதானியோட ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒதுங்கி இருக்கோமோ, அதானியோட ஸ்டாக்ஸ் இப்ப எப்படி ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கா மட்டும் ஆயிடுச்சோ, நாளைக்கு ஹைகோர்ட்ல இருந்து என்ன சொல்லிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிடுவாங்க, செபி தரப்புல இருந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கோமோ, அதே மாதிரிதான் மணப்புரம் பைனான்ஸோட சிச்சுவேஷனும் இன்னைக்கு. சோ ஃபர்தர் மணப்புரம் பைனான்ஸ்ல நியூஸ் பேஸ்டு மட்டும் தான் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் நடக்கும். பேசிக்கலி ஒரு காயினை ஃபிளிப் பண்ற மாதிரி தான், அது நெகட்டிவா விழுந்துருச்சு, நம்ம கேட்கற காலுக்கு எகெயின்ஸ்டா நெகட்டிவா விழுந்துருச்சு அப்படின்னா நெகட்டிவா போயிடும், பாசிட்டிவா விழுந்தது அப்படின்னா பாசிட்டிவா போயிடும். இதுல வந்து 50-50 சான்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இந்த பக்கம் விழுந்தா நமக்கு பெரிய லாபம், அந்த பக்கம் விழுந்தா நமக்கு பெரிய நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போது இட்ஸ் பெட்டர் நாட் டு இன்வால்வ் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக். அவங்க வந்து பிரச்சனைக்குள்ளார அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னாவே இதுதான் எப்பவுமே என்னோட அட்வைஸா இருந்திருக்கு. கேஸ், கோர்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்வெஸ்டிகேஷன், என்சிஎல்டி கோர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டாக்ஸ் நம்பவே முடியாது, என்னைக்கு ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஒதுங்கி இருங்க அப்படிங்கறத என்னோட இனிஷியல் டேஸ் வீடியோஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் இதுக்கும் சொல்லுவேன். அப்படி இந்த கோல்டு பேஸ்டு ஸ்டாக்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் முத்தூட் ஃபினான்ஸ் ரேதர் தென் மணப்புரம் ஃபினான்ஸ். இதுதான் என்னோட அட்வைஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல. ஃபர்தர் என்ன எங்கிட்ட எதுவும் ஆட் ஆன் பண்ற கிடையாது. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வித கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.